வணக்கம். ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு 50 கிராம் துவரம்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு மண்சட்டியில் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். பருப்போடு சேர்த்து ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்தோடனே ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதை அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. பருப்பு 1 1/4 பாகத்துக்கு வேகணும். 1-10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பருப்பு ஓரளவுக்கு வெந்திருக்கு. பருப்பு இந்தளவுக்கு ஒரு நசுக்கு பதம் சொல்லுவாங்க, இந்தளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப குழைய வேண்டாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, ஆனால் குழையலை. நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க, ரொம்ப குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு சின்ன கட்டு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி கீரை கொஞ்சம் ஜாஸ்தி தான் சேர்க்குறேன். இந்த அளவு கீரைக்கு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரை துவரம் பருப்பு போடலாம். எனக்கு ரொம்ப அளவு வேணாம், அதிக அளவு வேணாம், குறைச்சலாக தான் தேவை இருக்குன்றதால கீரை அதிகமாக போட்டிருக்கேன். இது வேகட்டும். பருப்பில் தண்ணி தீர்ந்துருந்துச்சு, அதனால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். முருங்கைக்கீரை ஆக்சுவலாக ரொம்ப நேரம் வேகக்கூடாது, 1-5 நிமிஷம் போல் இதுக்கு போதும் வேகிறதுக்கு. ரொம்ப நேரம் வெந்தால் கசந்துடும். 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு, கீரை நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே நல்லா கடைஞ்சி விட்டுட்டு தாளிச்சிட வேண்டியது தான். கடையே தெரியாதவங்க இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் பல்ஸ் மூலில் 1-30 செகண்ட்ஸ் விட்டுக்கோங்க. கீரை ரொம்ப குழையக்கூடாது, ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும். இந்த அளவுக்கு கடைஞ்சிக்கிட்டால் போதும். கீரை, முருங்கைக்கீரை ரொம்ப மென்று சாப்பிட வேண்டி வரும், பெரியவங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கடையும் போது அவங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க. இந்த கீரையை தாளிச்சிடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டு வச்சுருக்கேன், அதில் கறிவிடகம் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். இன்றைக்கி கறிவிடகம் சேர்த்து தாளிக்கும் போது ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை கடைஞ்சி வச்சுருக்க கீரையோட சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். கீரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை கடையல் ரெடி. நன்றி.